ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கிரிக்கெட்லேயே அதிரடியாக விளையாண்டு கிரிக்கெட்டோட ஜாம்பவான்கள் அப்படின்னு சொல்லப்படுற வீரர்கள் அணிகளோட கேப்டன்களாகவும் இருந்திருக்காங்க. அவங்க அணிக்காண்டி நிறைய வெற்றிகளை வாங்கி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அவங்க அணியோட கேப்டனாக இருந்தப்ப உலகக்கோப்பை போட்டியில் வின் பண்ணி கோப்பையை கைப்பற்றியிருக்க மாட்டாங்க. சரி, அடுத்த வருஷம் வந்து உலகக்கோப்பை போட்டியை கண்டிப்பாக வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் அவங்க வந்து ரிட்டையர் ஆயிருப்பாங்க. இந்த மாதிரி உலகக்கோப்பை போட்டியை வின் பண்ணுறதுக்கான தகுதியும் திறமையும் இருந்துமே அணியோட கேப்டனாக இருந்து உலகக்கோப்பை போட்டியை வின் பண்ணி கோப்பையை கைப்பற்றாத லெஜண்ட் வீரர்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏபிடி வில்லியர்ஸ். இவங்க தென்னாப்பிரிக்க அணியோட கேப்டனாக இருந்தாங்க. இவங்க ஒரு சிறந்த பேட்ஸ்மேன் அண்ட் விக்கெட் கீப்பரும் கூட. இவங்க பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக விளையாடுவாங்க. போட்டியில் எந்த டைரக்ஷன்லேருந்து பால் வந்தாலும் சரி அடித்து நொறுக்கிடுவாங்க. அதே மாதிரி விக்கெட் கீப்பிங்லேயும் வந்து சிறந்து விளங்கியிருக்காங்க. இவங்க 228 போட்டிகளில் 9558 ரன்கள் எடுத்திருக்காங்க. 50 அரை சதம் அடிச்சிருக்காங்க. 24 சதங்கள் அடிச்சிருக்காங்க. 2019 உலகக்கோப்பை போட்டியானது நெருங்கி வந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிடி வில்லியர்ஸ் வந்து ரிட்டையர் ஆயிருக்காங்க. இந்த விஷயம் ஏபிடி வில்லியர்ஸோட ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு. இனிமேல பாத்தீங்கன்னா ஏபிடி வில்லியர்ஸ் கிரிக்கெட் வாழ்க்கையில இவங்க அணியோட கேப்டனா இருந்தப்ப உலகக்கோப்பை போட்டியில வின் பண்ணி கோப்பையை கைப்பற்றல. அடுத்து பாத்தீங்கன்னா பிரைன் லாரா. இவங்க 1990 வெஸ்ட் இண்டீஸ் அணியோட கேப்டனா இருந்திருக்காங்க. இவங்க ஒரு சூப்பரான பேட்ஸ்மேன். இவங்க வந்து போட்டியில சூப்பரா விளையாடுவாங்க. இவங்க 299 ஒன்டே மேட்ச்ல 10405 ரன்கள் எடுத்திருக்காங்க. 19 சதம் அடிச்சிருக்காங்க. 63 அரை சதம் அடிச்சிருக்காங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் விட சிறந்தவர் அப்படின்னா பிரைன் லாரா தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து இவங்க போட்டியில சிறப்பா விளையாண்டுருக்காங்க. இவங்களோட கிரிக்கெட் வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா இவங்க அணியோட கேப்டனா இருந்தப்ப உலகக்கோப்பை போட்டியில வின் பண்ணி கோப்பையை கைப்பற்றல. அடுத்து பாத்தீங்கன்னா கேலிஸ். இவங்க ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயரும் கூட. இவங்க 1999 உலகக்கோப்பை போட்டியில தென்னாப்பிரிக்க அணியோட கேப்டனா இருந்து வழி நடத்திருக்காங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா அந்த போட்டியில வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இவங்களோட கிரிக்கெட் லைஃப்லயும் வந்து இவங்க அணியோட கேப்டனா இருந்தப்ப உலகக்கோப்பை போட்டியை வின் பண்ணல. ஆனா இவங்க டெஸ்ட் ஒன்டே மேட்ச்லாம் வந்து அதிரடியா விளையாண்டிருக்காங்க. இவங்க டெஸ்ட் ஒன்டே மேட்ச்ல மட்டும் சுமார் 250 விக்கெட்டை கைப்பற்றிருக்காங்க. 10,000 மேல ரன்களை குமிச்சிருக்காங்க. இவ்வளவு திறமை இருந்தும் இவங்க அணியோட கேப்டனா இருந்து உலகக்கோப்பையை கைப்பற்றல. அதுதான் வந்து ரொம்பவே வருத்தத்துக்குரிய செய்தி அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கங்குலி. இந்திய அணியோட மூவேந்தர்களை ஒருத்தர் தான் கங்குலி. இவங்க ஒன்டே மேட்ச்ல வந்து அதிரடியா விளையாடுவாங்க. ஒன்டே மேட்சோட லெஜண்ட் அப்படின்னே சொல்லுவாங்க. இந்திய அணியில இப்ப இருக்கிற நிறைய பெஸ்டான வீரர்களை கங்குலி தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. இவங்க 2003 உலகக்கோப்பை போட்டியில நம்ம இந்திய அணியோட கேப்டனா இருந்து வழிநடத்திருக்காங்க. அந்த போட்டியில பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அணியானது தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2007 வந்து கங்குலி தலைமையிலான இந்திய அணியானது தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இவங்க வந்து அணியோட கேப்டனா இருந்தும் உலகக்கோப்பை போட்டியை கைப்பற்றல. அடுத்து பாத்தீங்கன்னா டிராவிட். இவங்க ஒன்டே மேட்ச்ல வந்து சூப்பரா விளையாடுவாங்க. பல போட்டிகளில் தனி ஆளாக இருந்தே நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க. இவங்க டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே அதிக கேட்சுகள் பிடித்த வீரர் அப்படின்ற சாதனையை படைச்சிருக்காங்க. இவங்க 314 ஒன்டே மேட்ச்ல மட்டும் 10,000 அதிகமான ரன்களை குமிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அண்டர்19 உலகக்கோப்பை போட்டியோட பயிற்சியாளராக இருக்காங்க. அந்த அணியையும் வந்து ரொம்ப சிறப்பாக வழிநடத்திட்டு வராங்க. இவங்களும் வந்து நம்ம இந்திய அணியோட கேப்டனாக இருந்தப்ப உலகக்கோப்பை போட்டியை வின் பண்ணி கோப்பையை கைப்பற்றல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.